இந்த 1947ல் ஒரு ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்றது 27 வயசு வரைக்கும் தான் வாழிருந்தான். ஒரு மனிதன் ஒரு சிறந்த சூழ்நிலையில் வாழி வந்திருந்தான், அவனை 160 வயசு வரைக்கும் அவன் வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 45 டயபெட்டிஸ் பரவாயில்ல, 50 ஹார்ட் அட்டாக் பரவாயில்ல, இதெல்லாம் நார்மல் தான் சொல்லி கொடுக்குறாங்க இப்போ போதனை. 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவு ஒரு புது உடலே உருவாக்கப்பட்டிருக்குது நமக்குள்ள. ஒரு நிமிஷத்தில் எந்த அளவுக்கு இல்லை நீ எவ்வளோ தடவு சுவாசம் எடுக்குதோ அதுக்கு அதோடைய ஆயுர் நீட்டத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது. மனிதனோட ஆயுஷ்ன்றது ஒரு மனிதன் எவ்வளோ வருஷங்கள் இங்கே ஒரு நல்ல நிலையில் அவன் வாழ முடியும்ன்ற கேள்வி எப்பவுமே இருக்கும். இது நீட்ட முடியுமா என்ற ஒரு கேள்வி எப்பவுமே மனிதன் மனத்தில் இருக்குது. நீட்ட முடியுமா என்ற கேள்வி நாம் கொஞ்சம் நம்ம சூழ்நிலை கவனிக்காமையே பேசின மாதிரி தெரியுது. என்னத்துக்குன்னா, நமக்கு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வந்தப்போ இந்த 1947ல் அப்போது இந்த நாட்டில் இந்த இந்தியா தேசத்தில் ஒரு ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்றது ஒரு மனிதன் தோராயமாக எந்த அளவுக்கு ஒரு சாமானிய மனிதன் வாழ்கிறான்னா 27 வயசு வரைக்கும் தான் வாழிருந்தான். இப்போ ஒரு கோடி மக்கள் இருந்தா, இந்த கோடி மக்கள் முழுமையாக எவ்வளோ நாள் வாழ்கிறாங்கன்னா, ஒருத்தர் 100 வருஷம் வாழ்கிறா, ஒரு 10 வருஷம் வாழலாம். இது ஆவரேஜாக பார்த்தா 27 வயசு வரைக்கும் தான் ஒரு இந்தியா தேசத்து மனிதன் வாழிருந்தாங்க. இந்த 55 வருஷத்தில் மெடிக்கல் சயின்ஸ்னாலே, இந்த மருந்து விஞ்ஞான வளர்ச்சினாலே, பல விதமான வேக்சினேஷன்ஸு எல்லாம் வந்ததுனாலே, இந்த 55 வருஷங்களுக்கு அப்புறம் இப்போது ஒரு ஆவரேஜாக ஒரு இந்திய நாட்டில் ஒரு மனிதன் ஒரு 56 வருஷம் வாழ்கிறான். அப்படின்னா நம்ம நாட்டில் ஆயுஷன்றது 2 மடங்கு மேல் நோக்கி போயிடுச்சு 55 வருஷத்தில். நீட்ட முடியுமான்ற கேள்விக்கு கட்டாயமாக அதுலேயே பதில் இருக்குது. நாம் சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம உணவு சாப்பிட்றது எப்படி சாப்பிடுவோம், என்ன சாப்பிடுவோம், நாம் எப்படி வாழ்கிறோம், இது எல்லாமே நாம் கொஞ்சம் கவனித்து வாழ்னாலே நம்ம ஆயுர் நீட்ட முடியுன்றது நமக்கு கட்டாயமாக தெரியும். ஆனால் இப்போ எல்லாமே நல்லா இருந்து அப்படியும் அதுக்கு தாண்டி இன்கொஞ்சம் நீட்டணும்னு ஆர்வம் நமக்கு இருக்குது. இப்போ நம்ம சமூகத்தில் நாம் இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் உருவாக்கியிருக்கிறோம். 35 பிளட் ப்ரெஷர் பரவாயில்ல, 45 டயபெட்டிஸ் பரவாயில்ல, 50 ஹார்ட் அட்டாக் பரவாயில்ல, இதெல்லாம் நார்மல் தான் சொல்லி கொடுக்குறாங்க இப்போ போதனை. ஆரோக்கியமாக வாழ்கிறது நார்மல், ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது அப்நார்மல். நோய் வர்றதே நார்மல்னு எப்போ சொல்லி கொடுக்குறாங்களோ, இது இந்த கருத்து வச்சு ஒரு மனிதன் ஆரோக்கியமாக அவனுடைய முழு ஆயுள் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். நம்ம ஆயுள் நீட்டம் எவ்வளோ இருக்குது அண்ணா, இது பல விதமாக நாம் புரிஞ்சுக்க முடியும், இது பல விதமாக நாம் உணர முடியும். யோகத்தில் ஒரு விதமாக இது பார்க்குற ஒரு தன்மை என்னன்னா, நம்ம உடலில் கோடி கணக்கில் இந்த செல்கள் இருக்குது. இந்த செல் எல்லாமே சேர்ந்து தான் நம்ம உடல் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த பழைய செல்கள் இறந்துருக்குது, புது செல்கள் பிறந்து போயே இருக்குது. இப்படி என்ன அர்த்தம் என்னன்னா, ஒரு நிலையில் பார்த்தா நமக்கு 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவு ஒரு புது உடலே உருவாக்கப்பட்டிருக்குது நமக்குள்ள. நாம் இந்த உள்ளே நடக்கிற இந்த புத்துணர்வுன்றது ஒரு முழுமையான நிலையில் வச்சுருந்தா நம்ம வாழ்க்கை, நம்ம ஆயுள்ன்றது நாம் முழுமையான நீட்டத்துக்கு நாம் வாழி போக முடியும். முழுமையான எவ்வளோ அண்ணா, இந்த விலங்கு இனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விலங்கு இல்லை ஒரு பிராணி ஒரு நிமிஷத்தில் எந்த அளவுக்கு இல்லை நீ எவ்வளோ தடவு சுவாசம் எடுக்குதோ அதுக்கு அதோடைய ஆயுர் நீட்டத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது. உதாரணமாக ஒரு நாய் எடுத்திங்கன்னா தோராயமாக 72-74 தடவை ஒரு நிமிஷத்தில் சுவாசிக்குது. இது சாமானியமாக 12-14 வயசு இது வாழ முடியும். ஒரு குதிரை எடுத்திங்கன்னா இது ஒரு 30 தடவு சுவாசம் எடுக்குது, ஒரு நிமிஷத்தில் 30 தடவு சுவாசிக்குது. இந்த 30 தடவு சுவாசிக்கிற இந்த பிராணி இது தோராயமாக 25-30 வயசு வாழுது. ஒரு யானை பார்த்திங்கன்னா அது தோராயமாக ஒரு 16-18 தடவு சுவாசம் எடுக்குது.
இது ஒரு 80 100 வருஷம் 100 வயசு அது வாழ முடியும். ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா 12 to 14 தடவை ஒரு நிமிஷத்தில் சுவாசிக்கிறான். ஒரு மனிதன் ஒரு சிறந்த சூழ்நிலையில் வாழி வந்திருந்தான், அவனை 160 வயசு வரைக்கும் அவன் வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மனிதனுடைய வயசுக்கு அவன் ஒரு அவனுடைய சுவாசம் எவ்வளோ தடவு நடக்கிறதுக்கானதுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. எப்போ ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்குதோ அப்போ சுவாசம் ரொம்ப தானாகவே ரொம்ப மெதுவாக நடக்கும். இந்த ஒரு நிமிஷத்தில் அவன் 12 to 16 தடவை சுவாசிக்கிறது அவனை குறைக்க முடியும்னா அவனுடைய ஆயுர் தானாகவே நீட்டும். யோக பயிற்சினாலே இந்த ஒரு தன்மை நாம் உருவாக்கப்பட முடியும்ன்றது நமக்கு தெரியும். இது லட்சக்கணக்கில் மக்களுக்கு இது ஏற்பட்டிருக்குது. நாம் யோக பயிற்சினால இப்போ நீங்கள் உங்களுடைய பல்ஸ் ரேட்டு, உங்களுடைய மூச்சு ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ தடவை நடக்குது, ஒரு சாமானிய நிலை உட்கார்ந்தப்போ எவ்வளோ தடவை நடக்குது, உங்கள் பிளட் ப்ரெஷரு, இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒரு 6 to 8 வாரம் ஒரு எளிமையான ஒரு யோக பயிற்சி பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உங்கள் பிளட் ப்ரெஷரு, உங்கள் பல்ஸ் ரேட்டு, உங்கள் சுவாசிக்கிற தன்மை, ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ தடவை சுவாசிக்கிறீங்க, இது எல்லாமே குறைஞ்சிருக்கும். எப்போ இது குறையுதோ இதுக்கு அர்த்தம் என்னென்னா இந்த உடல்ன்ற யந்திரம் ரொம்ப சீராக நடந்திருக்குது, ஒரு சிரமம் இல்லாமல் நடந்திருக்குது. இது உங்கள் ஒரு காரோ ஒரு மோட்டர் சைக்கிளோ ஒரு என்ஜின் எடுத்திங்கன்னா இதுக்கு ஆர்பிஎம்னு இருக்குது, இதுக்கு ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட்னு சொல்லுவோம், ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ தடவு ஓடுதுன்னு. எப்போ ஒரு மெஷின் எதிர்ந்தாலும் நாம் ரொம்ப உயர்ந்த ஆர்பிஎம்மில் வச்சுக்கிறோமோ, ஒரு நிமிஷத்தில் ரொம்ப தடவு வேகமாக ஓடுற மாதிரி வச்சுருந்தா அந்த மெஷின் ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு மெஷின் ஒரு லோ ஆர்பிஎம்மில் இல்லை ஒரு நிமிஷத்தில் ரொம்ப மெதுவாக நடந்து அதே செயல் செய்யப்பட முடியுமோ அந்த மெஷினை ரொம்ப நீண்டு ஆயுளோட இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். அதே தன்மை இந்த உடலுக்கு செயல்படுது. எப்போ உடல் ரொம்ப ஒரு சீரான நிலையில் நடந்திருக்குதோ, ஒரு மென்மையாக ஒரு தேவையில்லாத ஒரு வேகம் இல்லாமல் நம்ம உடல் எப்போ நடக்குதோ ஆயுள்ன்றது தானாகவே நீண்டும். இந்த உடல்ன்ற யந்திரம் எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாமல் சுகமாக எப்போ நடக்குதோ அது தானாகவே ஒரு முழு ஆயுள் வாழ்கிறதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த வாய்ப்பு பற்றி ஒரு மனிதன் உபயோகப்படுத்தி அவனோட முழுமையான மனிதனாக வாழ தேவை இருக்குது.